மேடையில் வீட்டிற்கும் மற்றும் வந்திருக்கும் என் இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த படத்தை ட்ரெய்லரையும் பாடல்களையும் பார்த்தா இது வெற்றி படமாக அமைகிறதுக்கு இதில் மூன்று பேர் இதில் முக்கியமாக இருக்காங்க. முக்கியமாக கவி பேரரசருடைய வரிகள், அதை பிக்சரைஸ் பண்ணியிருக்க விதம், அதான் அர்த்தமில்லாத பாடலுக்கு அர்த்தமில்லாத டான்ஸ் இல்லாமல் அர்த்தமுள்ள பாடலுக்கு அர்த்தத்தோடு எடுத்திருக்காங்க படத்தில். ஒரு இடத்துல ஒரு பையன் ஏதோ தெரியாத பொண்ணோட பழகுனா வேட்டி சட்டையெல்லாம் போனதை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி அர்த்தத்தோடு இருக்குது எல்லாமே. அதனால் எங்கள் கம்பெனியில் முதல்ல நாங்கள் விநியோகித்த படம் வந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன். நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ. அப்போல்லாம் படத்தினுடைய கூடவே பாட்டு புஸ்தகமும் கூட கொடுப்பாங்க. இப்போ இந்த வரிகள் இருக்க அர்த்தத்துக்கு இந்த தயாரிப்பாளர் இந்த டைரக்டரை நான் கேட்டுக்கொள்ளு, இது கூட நீங்கள் பாட்டு புஸ்தகம் கொடுக்கணும். ஏன்னா அந்த வரிகளுடைய அர்த்தம் அப்போ தான் பூரா புரியும், வச்சுக்கணும் கூடவே பார்ப்பாங்க. ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். இப்போ பாட்டு புஸ்தகங்களே காணாமல் போயிடுச்சு. அப்போ ரோட்டில் போட்டு எல்லா பாட்டு புஸ்தகம் கிடைக்கும். இப்போ அதை நீங்கள் செய்யும். ரெண்டாவது, இந்த டைரக்டருடைய பணிவு ஒன்று, திறமை ஒன்று. எனக்கு மட்டும் எத்தனை தடவை அவர் ஃபோன் பண்ணியிருப்பார், எத்தனை தடவை எஸ்எம்எஸ் கொடுத்துருப்பார். சிறு துரும்பும் பல் குத்த உதவும் நினைக்கிறாரு பாருங்க, அதுக்காக அவருக்கு ஒரு நன்றி. அதோட இவருடைய டைரக்ஷன் திறமையை பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டில் எடுத்த காட்சியில் அந்த புதுமுகம் தான் அந்த நடிகை, அந்த நடிகனுடைய முகம் பேசுது. அது புதுசாக நடிக்க வரவங்களுக்கு அந்த நடிப்பை சொல்லி கொடுத்தா வரவழைக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு ரெண்டு படம் எடுத்த எனக்கு தெரியும். அதனால் அந்த டைரக்டருடைய திறமை அதில் காண்ப அதில் பார்க்குறேன். இதில் மூணாவது, ஃபோட்டோகிராஃபி அண்ட் பிக்சரைசேஷன் ரொம்ப அருமையாக இருக்குது. இது மூணையும் பார்த்தா கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும். நான் வணங்கும் என் அப்பன் ஈசனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.